கோயில்ல அத்தனை பேர் முன்னாடி பிரியா உன்னை செவிலே ஒன்னு விட்டால உனக்கு கோமே வரல. அத்தனை பேர் முன்னாடி அடி வாங்கிட்டு எவ்வளவு கூலா உட்கார்ந்துருக்கான் பாருங்களேன். அது சூடு சொரண மானம் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் அவமானம் தெரியும். அது இல்லாதவங்க கிட்ட கேக்குறது தப்பு ஜெக்கி. யூ ஆர் ரைட். அது அப்போ ஜீவாக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்றீங்களா? அத்த அவனை ஒழுங்கா இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுங்க, இல்லைன்னா தேவையில்லாம என்கிட்ட அடிவாங்க. வாவ், என்ன ஜீவா அடிச்சிருவியா? உன் வைஃப் கிட்டே அடி வாங்கினவன் தான்டா நீ. நீ என்னை அடிச்சிருவிய? வா வந்து கை வை பாப்போம். உன்னை அடிக்கும் போதே பிரியாவை நீ தடுக்க முடியல, நீ எல்லாம் வந்து என்னை அடிச்சிருவிய. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. போக மாட்டேன், இங்க தான் இருப்பேன். என்ன பண்ணுவ? போட, நீ என்னை அடிப்பிய. என்னடா அடப்பாவி, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற. டே ஜீவா, என்னடா பிரச்சனை? ஜீவா, அம்மா கேக்குறாங்கல்ல, கோவில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. டே, என்னடா கோயில் என்ன நடந்துச்சு? அவன் சொல்ல மாட்டான் பார்வதி, நான் சொல்றேன். நேத்து ஜீவா நல்லா குடிச்சிட்டு கோவிலுக்கு வந்தான். அப்ப அங்க வந்த பிரியா குடிச்சிட்டு கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு அவனை ஒரு பொது இடம்னு கொஞ்சம் கூட யோசிக்காம உன் மருமக பிரியா ஜீவாவை அடிச்சிருக்கா. அதுவும் ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை அடிச்சிருக்கா.